Hi guys, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இதுதான் பட்டர் பீன்ஸ். இந்த பட்டர் பீன்ஸ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் பாருங்க. நம்ம பீன்ஸ் ஊத்திடாச்சு. இப்போ வந்து இந்த பீன்ஸ் வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு வந்து சால்ட் போட்டுக்கிறோம். அது நல்லா வேகட்டும். இப்ப கடலெண்ணெய் கொஞ்சோண்டு ஊத்தி இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில வந்து அரைச்சிக்கிறோம். அரைச்சி அந்த மிளகு வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கல்லெண்ணெய் ஊத்திக்கிறோம். அதில் பட்டை போட்டுக்கிறோம். பட்டை கிராம்பு போட்டுக்கிறோம். பட்டை கிராம்பு நல்லா பொடிஞ்சோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேக வச்சுருக்கிற அந்த பீன்ஸையும் போட்டு இதோட வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்சது இதுலையும் இதில் வந்து சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா சேர்த்து வதங்கி வச்சுட்டு நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயும் பெருஞ்சீரகம் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து சால்ட் போட்டிருக்கோம். அங்கே பீன்ஸ் வேக வைக்கும் போதே சால்ட் போட்டுக்கிறோம். அதனால நமக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக மறுத்து போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோ. தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு சுவையான பட்டர் பீன்ஸ் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க.